வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியால நியூசிலாந்து வெஸ்ட் இந்தியா அப்படின்ற ஹேஷ்டாக் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல எளிதா வெற்றி பெற்று இருக்காங்க. முகமது ஷமி 3 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டும், சாஹல் 2 விக்கெட்டும் வீழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா 158 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட இந்தியா களமிறங்கினாங்க. 10 ஓவர் முடிஞ்ச நிலையில சூரிய ஒளியால ஆட்டம் அரை மணி நேரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கு 49 ஓவர்ல 156 ரன்கள் வெற்றி இலக்க நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியா 34.5 ஓவர்ல 2 விக்கெட் இழப்புக்கு 156 ரன் அடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. தவான் 75 ரன்னோடையும், அம்பதி ராயுடு 13 ரன்னோடையும் ஆட்டம் இழக்காம களத்துல இருந்தாங்க. 6 ஓவர் வீசி 19 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்திய முகமது ஷமி ஆட்டநாயகன் விருது வாங்கினாரு. கடைசி விக்கெட்டை களமிறங்கிய நியூசிலாந்து வீரர் ட்ரன் போல்டுக்கு எப்படி பந்து வீசணும் அப்படின்னு சொல்லி குல்தீப்க்கு தோனி ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்காரு. அதே மாதிரி குல்தீப் சரியா பந்த வீச போல்ட் ஆட்டம் இழந்திருக்காரு. தோனி வழங்கிய ஆலோசனை ஸ்டம்ப் மைக்ல பதிவாயிருக்கு. அவன் கண்ணை மூடிட்டு தான் பந்த தடுப்பான், அதனால நீ ரவுண்ட் தி விக்கெட்ல பந்த போடுன்னு குல்தீப் கிட்ட தோனி சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ஓவர் தி விக்கெட்ல பந்த வீசிட்டு இருந்த குல்தீப் தோனியோட ஆலோசனைக்கு அப்புறமா செயல்பட பந்து எட்ஜ் ஆகி ஸ்லிப்ல நின்ற ரோஹித் கிட்ட போயிருக்கு. போல்ட் ஆட்டம் இழந்திருக்காரு. இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால தோனியோட ரசிகர்களால அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் ஒன்று, தோனி செஞ்ச காரியம் இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. 9வது விக்கெட்டை ஃபெர்குசன் அவர் தன்னோட பாணியில ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காரு. வழக்கம் போல பேட்ஸ்மேனோட காலுக்கும் கிரீஸுக்கும் நூலில தான் இடைவெளி. இந்த ஸ்டம்பிங் படங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா விராட் கோலியும் தோனியும் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ தங்களோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ தோனி ரசிகர்களாலையும் விராட் கோலி ரசிகர்களாலையும் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த மேட்ச் தொடர்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. படையப்பா படத்துல உள்ள வசனத்தை எடுத்து கிரியேட் பண்ணிருக்காங்க. படையப்பா வில்லன்களை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா படத்துல படையப்பாவோட அம்மா சொல்லுவாங்க. சோ அதை எடுத்து இந்தியன் டீமுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே ரசிகர்கள் நிறைய கமெண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பா ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, இது மீம் பேஜா இல்ல ஐபிஎலோட அபிஷியல் பேஜானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க நியூசிலாந்து வெஸ்ட் இந்தியாவோட மேட்ச் குறித்து தான் அதிகமாக ரசிகர்களால ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.